Hello friends, ellarkkum vanakkam. Inikku indha video la semandand kolambu eppadi seiyalangiradha paakalam. Idhu romba odambukku romba nalladhu. Idhu kadachaduna kandippa senju paarenga. Taste super ah irukum. Idhu first clean pandradhukku idhukulla oru chinna thandu maari irukum. Adha eduthukalam. Eduthittu appuram indha paathiyume nam use pannikalam. Indha thandu eduthirunga. Eduthittu idhu mele chinna chinna da naar maari irukum cut panna. அந்த நாரெல்லாம் எடுத்துடலாம். மேலே இருக்க நார் மட்டும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேமந்தண்டை சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு சேமந்தண்டை எடுத்திருக்கேன். இப்போ அது நல்லா வேக விடணும். இப்போ நல்லா வேகட்டும். அடுத்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு வெடித்தோடனே இதோட கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை நுணுக்கி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, வெங்காயம் சின்ன வெங்காயம் 15 போல் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு 10 பல் போல் பூண்டு அப்படியே சேர்த்தாலும் சரி, இல்லை லைட்டாக ஒரு இடி இடிச்சிட்டு சேர்த்தாலும் சரி. இதை நல்லா இப்போ வதக்கிக்கலாம். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், அடுத்து வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள 1 லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதோட 1 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இதோட 3 ஸ்பூன் போல் சாம்பார் தூள், அதையும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இது 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினோன்னே இதோட நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். குழம்போட திக்னஸ்க்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. அடுத்து இங்கே சேமந்தண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்மாச் பண்ணிக்கோங்க. இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழம்போடது. நம்ம இது சேர்க்கறதுக்கு முன்னாடியும் இது சேர்த்ததுக்கப்புறமும் அந்த குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நல்லா ஸ்மாச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்மாச் பண்ண சேமந்தண்டை இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இந்த திக்னஸே போதுன்னா இதோட விட்டுடலாம். இப்போ காய் சேர்த்ததுக்கப்புறம் 5 முதல் 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இறக்கிடலாம். 2-3 தடவை கொதி வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இது சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நன்றி.